ஹலோ மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஸோ வாட்டிஃப் படலில் பார்க்க இன்னைக்கு இன்றைக்கி நான் வாட்டிஃப் படலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் பசஸ் ஜியூஸ் ஸோ இந்த பேட்டல் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம் ஜியூஸ்

இவர் அஃபீஷியலாக டெக்னிக்கலாக கடவுள் அப்படின்னு கன்சிடர் பண்ணலனாலும் இவர் ஒரு சம பாப்புலர்னு ஒரு வாரியர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இவர் ராவணனுடைய ஒரு பையன் ராவணனுடைய மொத்த ஸ்கில்ஸுமே இவருக்கு கற்று தந்திருக்காரு ஸோ அதனால இவர் ஒரு வேற லெவல் டேலண்டடான ஒரு வாரியர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவருடைய பவர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட மூணு டிவைன் வெப்பன் இருக்குது அதாவது ரொம்பவே பவர்ஃபுல்லான மூணு வெப்பன் இந்த உலகத்திலே இந்த யூனிவர்ஸில் யார்கிட்டமே இல்லாத மூணு வெப்பன் இருக்குது அதாவது இவர்கிட்ட இருக்க இந்த மூணு வெப்பன் காம்பினேஷனாக யார்கிட்டமே கிடையாது ஸோ லாட் சிவா கிட்ட இருக்க பாசு பார்த்தா பிரம்மாஸ்திராவும் லார்ட் பிரம்மா கிட்ட இருக்க பிரம்மாஸ்திராவும் லார்ட் விஷ்ணு கிட்ட இருக்க வைஷ்ணவஸ்திரா அப்படின்னு சொல்ல இந்த மூணு வெப்பனும் ஒரே ஆள் வச்சிருக்காருன்னா அது இந்திரஜித் மட்டும்தான் தான் வேற யாருமே கிடையாது ஸோ இவரை போட்டு தள்ளுறது அப்படின்றது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாதுங்க ஸோ இவர் ஒரு வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு வாரியர் இவர்கிட்ட லைட்னிங் போல்ட் கூட இருக்கு இவர் அந்த மேகங்கள் மேலே வருவார் அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு இதையும் தாண்டி ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு பவர் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸோ இவரால் இன்விசிபிளாக மறைய முடியும் பட் இவருடைய அந்த அம்புலேருந்து வெளியே வர ஆரோஸ் ரொம்பவே செம்மையாக காயப்படுத்தும் ஸோ லக்ஷ்மணனையே இவர் கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ ஒருவேளை ஹனுமான் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக ராமாயணம்லாம் அந்த நடந்த அந்த போரில் இறுதி பேட்டலில் ராமாயணனையும் லக்ஷ்மணனையும் ரெண்டு பேருமே இவர் அசால்ட்டை போட்டு தள்ளியிருப்பார் ஹனுமானால் தான் அவங்க தப்பிச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு சம பாப்புலான ஒரு வாரியர் தான் இந்த இந்திரஜித் அப்படின்னு சொல்ல போகிறவர் ஸோ இவருடைய பவர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க இவர் பல பேரை போட்டு தள்ளியிருக்காரு இவருடைய ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மித்தாலஜியில் அப்படி சொல்லப்பட்டதே கிடையாது இவர் ஒரு இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்ச வாரியர் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன்னா இவர் ஒரே நாளில் சிக்ஸ் செவன்ட்டி மில்லியன் வாரியர்ஸை ஒரே நல்ல போட்டுதல் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சிக்ஸ் மில்லியன் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை பெரிய கணக்கு ஸோ அந்த கணக்கை இவர் போட்டு தள்ளியிருக்காரு இது இருக்கும் அந்த மாதிரி பல பேரை போட்டு தான் நாளே கிடையாது ஒரே நல்ல ஸோ இவர் பல அஸ்ராசை கையில் வச்சுக்கிட்டு பல அசுராசை போட்டு தள்ளியிருக்காரு பல வாரியர்ஸை போட்டு தள்ளியிருக்காரு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஜெயின்ஸும் இவர் போட்டு தள்ளியிருக்காரு ஸோ இவர்கிட்ட அந்த மூணு காம்பினேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்குது ஸோ அந்த மூணு வெப்பனையும் இவர் ஒரே டைமில் யூஸ் பண்ணார்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸே அழிக்க முடியலனாலும் இந்த உலகத்தையே கண்டிப்பாக அழிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு வாரியராக இருந்துக்கிட்டே ஒரு பேரோல் பவர்ஃபுல்லான ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான சில கடவுள்களுக்கு ஈக்குவலான காட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவர் காட் அப்படின்னு சொல்லப்படலனாலும் இவர் லார்ட் இந்திராவை விட சம பவர்ஃபுல் பல காட்ஸுக்கு இவர் ரொம்ப ஈக்குவலாக இருக்காரு பட் இவர் டெக்னிக்கலாக நம்ம காட் அப்படின்னு சொல்ல முடியாது இவர் ஒரு வாரியர் அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம் ஒரு தலைசிறந்த வாரியர் இந்த மித்தாலஜியில் சொல்லப்பட்டதிலே நம்புரன் வாரியர்னா அது இந்திரஜித் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அப்படியே நம்ம ஜியூஸ் கிட்ட வருவோம் ஸோ ஜியூஸ் அப்படின்ற ஒரு த காட் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்லப்படுவார் கிரீக் மித்தாலஜியோட மோஸ்ட் பவர்ஃபுல் காட் இவர்கிட்ட தண்டர் போட் அப்படின்ற ஒரு சம பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்கு அதுலேருந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வாட்ச் ஸ்டார்ட்ஸை கொண்ட ஒரு தண்டர் கூட வெளிவர முடியும் ஒரு லைட்னிங்கை கூட வெளிவர வைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு சம பாப்புலான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ அந்த வெப்பனை வச்சு இவர் பல அசுரோச போடுறதில் இருக்காரு இவர் டைட்டான்ஸை மொத்தமாக இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து டாட்டரஸில் அடைச்சி வச்சுக்காரு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பில்லன்ஸ் எல்லாம் இவர் அசால்ட்டாக போடுறதில் இருக்காரு ஸோ இவர் ஒரு வேர் லோட் பாப்புலான ஒரு கார்டு அப்படின்னு தான் சொல்லி இவருடைய அந்த பவர்ஸை நம்ம கொச்சப்படுத்தவே கூடாது ஏன்னா இவர் ஒரு வெறித்தனமான வாரியர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் ஒரு காட் அப்படின்றத தாண்டி ஒரு மிகப்பெரிய லீடர் ஸோ இவர் ஒரு கூட்டத்தோடு செயல்பட்டாலும் கூட இவர் தனித்தனமே தெரிவார் அளவுக்கு இவருக்கு ஸ்கில்ஸ் இருக்குங்க ஸோ அந்த மொத்த வானத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த கிரீக் மித்தாலஜியுமே இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஏன்னா இவர் தான் அந்த மொத்த கிரீக் மித்தாலஜியோட ஒரு கிங் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ இவருக்கும் இந்திரஜித்துக்கும் சண்டை நடந்தால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நான் சொல்ல போகிறது இல்லை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஸோ சியூஸோட பவுசும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்திரஜித்தோட பவுசும் உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி மறக்காம கமலில் சொல்லிடுங்க நான் என்னுடைய ஒப்பீனியாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்